அதாவது உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியை தேடித்தந்த தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அடுத்த ரெண்டாவது தீர்மானமாக மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் 9 மாவட்ட ஊராட்சி தேர்தலில் உடனடியாக நடத்தணும் அப்படிங்கிறது ரெண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்கிற அறிவிப்பை உடனடியாக வெளியிடணும் என்கிற அந்த தீர்மானம். ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை என்ற அதிமுகவுடைய வஞ்சக நாடகத்தை கண்டித்து ஒரு தீர்மானம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம். ஆறாவது தீர்மானமாக எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சியில் நடந்து விட்டுருக்க அக்கிரமங்கள், கொலைகள் இதையெல்லாம் கிழித்தெறியணும், அதை மக்களிடத்தில் கொண்டு எடுத்து சொல்லணும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நாளைய இந்த கூட்டத்தில் இன்னொரு முடிவு எடுத்திருக்கிறோம். வருகிற 24 தேதி இந்த தேசிய குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு இதை கண்டிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வருகிற 24 தேதி திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் முடிவெடுத்து அதை அறிவிக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். கட்சி ரீதியாக சில பொறுப்புகள் சிலருக்கு கொடுக்கப்படலாம் என்றீங்க. இன்று காலையில் நிறைய ஊடகங்கள் வந்திருக்கிறது. உங்கள் யூகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. செயற்குழுவில் போட்ட தீர்மானத்தை தான் எங்களால் சொல்ல முடியும். அது உங்களுடைய ஊடகங்களில் உங்கள் விளம்பரத்துக்காகவும் உங்கள் ரேட்டிங் ஏற்றுறதுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டியது. நான் பதில் சொல்லுங்கள். ஹைட்ரோ கார்பன் விவகாரம் தொடர்பாக வந்து முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இதே சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய கருப்பண்ணன் அவர்கள் வந்து இந்த திட்டங்களுக்கு வந்து மக்களுடைய கருத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பிரதமரை கடிதம் எழுதியிருக்கேன் ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நேற்றைக்கு திடீர்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆக ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்க தவிர இது உள்ளபடிய தைரியத்தோடு கேட்கக்கூடிய அந்த தெம்பு இந்த அரசுக்கு இல்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு. பெரியார் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததற்கு நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல்வாதி அல்ல, அவர் வந்து ஒரு நடிகர். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்க விரும்புகிறது, 95 ஆண்டு காலம் இந்த தமிழ் இனத்திற்காகவே வாழ்ந்து போராடி இந்த சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து காட்டிய தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேசுகிற போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பேச வேண்டும் என்பதுதான் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது தொடர்பாக அடுத்த பேட்டியில் வந்து